எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாம் வேறொன்றறியே பராபரமே. விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான், விநாயகனே வேட்டை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம். தன்மையினால் கண்ணீர் பணிவில் கனிந்து தமிழ் மாதம் ஆவணி 15 ஆங்கிலம் ஆகஸ்ட் 31 முஸ்லிம் மாதம் துல்ஹஜ் 8 வியாழக்கிழமை திதி நவமி காலை 6:13 வரை, பின்பு தசமி. நட்சத்திரம் மூலம் இன்று நாள் முழுவதும். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஶ்ச ராஹவே கேதவே நமஹ. தேவானாம் ச ருஷீணாம் ச குரும் காஞ்சன சந்நிபம் புத்தி பூதம் த்ரிலோகேஷம் தம் நமாமி ப்ருஹஸ்பதிம். ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே க்ரிணிஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரசோதயாத். ராகுகால் பிற்பகல் 1:30 to 3 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. சுப காரியங்களுக்கான சுப ஹோரைகள் காலை 9:00 to 10:30 வரை. பிற்பகல் 1:00 to 1:30 வரை. மாலை 4:30 to 7 வரை. இரவு 8:00 to 9:00 வரை. முன்னை நான் மறையவை முறைமுறை குறையொடும் தன்னதாள் தொழுதிழ நின்றவன் தன்னிடம் மண்ணுவா காவிரி வந்து அடி வருட நல் சென்னலா வளவய தென்குடி திட்டைய குரு பகவானின் அம்சங்கள் கிழமை வியாழன் நட்சத்திரம் புனர்பூசம் விசாகம் பூரட்டார் ராசி தனுசு மீனம் ஆகியவற்றிற்கு
அதிபதி, பால், ஆண், நண்பர்கள், சந்திரன், அங்காரகன், சூரியன், பகைவர்கள், புதன், சுக்கிரன், கோத்திரம், ஆங்கீரஸ், அதிதேவத்தை இந்திரன், பிரத்யதி தேவதா பிரம்மா, பூஜிக்கும் தேவதா தக்ஷணாமூர்த்தி, திசை வடகிழக்கு, மொழி சமஸ்கிருதம், வகுப்பு அந்தணர், வஸ்திரம் தங்க மஞ்சள், மனைவிகள் தாராதேவி, சங்கினி, புத்திரர்கள் யமகண்டன், கசன், பரத்துவாசன், வாகனம், யானை, மலர், முல்லை, சமித்து, அரசு, தானியம், கடலை, உணவு, தயிர் சாதம், உலோகம், பொன், நவரத்தினம், புட்பராகம், ராசியில் சஞ்சார காலம் ஒரு வருடம், தசை 16 வருடங்கள், உடைமை புத்திரகார பலன் 2-7 சுபபலன், நன்மை திருமணம், மக்கட்செல்வம், உடல் உறுப்பு ஞானம், தசை குணம் சாத்வீக குணம், அருள்மிகு ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் திருக்கோயில், ஸ்ரீ குரு பகவான் பரிகார திருத்தலம், தருமமிகு தமிழகத்தின் தஞ்சையிலிருந்து கும்பகோணம் செல்கின்ற சாலையில், தஞ்சையிலிருந்து சுமார் 12 கிலோமீட்டர் அருகாமையில் அமைந்தருளியிருக்கின்ற திருத்தலம் திருத்தென்குடித்திட்டை, அழகிய பெரிய திருக்குளம், அற்புதமாக உயர்ந்து அமைந்தருளியிருக்கின்ற ராஜகோபுரம், கருங்கல் திருப்பணி சிறந்து விளங்கும் இத்திருத்தலத்து திருக்கோயிலில் சிற்ப வேலைகள் சிறந்து காணப்பெறுகின்றன. சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இத்திருத்தலம் திரு தென்குடித்திட்டை எனவும், அதன் பின்னர் தென்குடித்திட்டை எனவும் அழைக்கப்பட்டு வந்தது. காலப்போக்கில் இதன் பழம்பெருமை மறந்து ஊர்பெயரும் திட்டை என சுருங்கிவிட்டது. திட்டை என்பது ஞானமேடு, தென்குடி என்பது மனித உடல். திருஞான சம்பந்தப் பெருமானால் பாடல் பெற்ற திருத்தல் திட்டை என்ற சொல்லுக்கு திட்டு அல்லது மேடு என்பது ஒரு பொருள். மந்திர ஒலியில் பிரதானமாக அருள்வாளித்தருளுகின்ற ஹம் எனும் மந்திர ஒலி ஏற்பட்ட திருத்தலம். திருக்கயிலாயம், கேதார், காசி, ஸ்ரீசைலம், காஞ்சி, சிதம்பரம் போன்ற ஸ்வயம்பு சிவத்திருத்தலங்களின் வரிசையில் 22வது திருத்தலமாக
அமைந்தருளி இருக்கின்றது திட்டை. இத்திருத்தல திருக்கோயிலில் அருள்பாலித்தருளுகின்ற லிங்கம் ஜோதிர் மகாலிங்கம் என போற்றப்படுகின்றது. இறைவனின் நாமம் ஸ்ரீ தட்சிண குடீத்வீப கஷேத்ரேஸ்வரர் ஸ்வயம் பூதேஸ்வரர், அதாவது தான் தோன்றினாதர், வசிஷ்டேஸ்வரர், தேனூபுரீஸ்வரர், பசுபதீஸ்வரர், அனந்தேஸ்வரர், நாகேஸ்வரர், ரதபுரீஸ்வரர், அதாவது தேரூர் நாதர் என போற்றுகின்றனர் ஆன்மீக அருளாளர்கள். இறைவியின் நாமம் உலக நாயகி, சுகந்த குந்தலேஸ்வரி, மங்களேஸ்வரி, அன்னையின் அருளால் சகல தேவ மங்கையர்களும் தேவர்களும் முல்லை மல்லிகை முதலிய கொடிகளாகவும் வில்வம் அரசு பலாசம் முதலிய மரங்களாகவும் தங்களின் ஓரம்சமாக நின்று இத்திருத்தலத்தில் அமையப்பட்ட தெய்வங்களுக்கு தொண்டு செய்கின்றனர். திருத்தல தீர்த்தங்கள் பசு தீர்த்தம் சகல பாவங்களையும் போக்க வல்லது. சூல தீர்த்தம் சிவஜோதியுடன் ஒன்ற வைக்கும் சக்தி பெற்றது. சக்கர தீர்த்தம் மகாவிஷ்ணுவினால் தோற்றுவிக்கப்பெற்றது. சகல சம்பத்துக்களையும் வரமாக வழங்க உள்ளது. தஞ்சை பெருவுடையார் திருக்கோயிலை அடிப்படையாக கொண்ட சப்தஸ்தான திருத்தலங்களுள் திட்டை திருத்தலமும் ஒன்றாக புகழ்மாலை சாற்றப் பெறுகின்றது. திட்டை திருத்தலத்தில் கல்வெட்டுகள் இதிகாச புராண சரித்திர வரலாறு சாற்றுகளை தெரிவிக்கும் வகையில் அமைய பெற்றுள்ளது. அனைத்து திருத்தலங்களிலும் மூலமூர்த்தியே பெரிதும் வழிபடப்பெற்றும் வரம் தந்தும் தலநாயகராக விளங்குவது பலராலும் அறியப்பெற்றது. ஆனால் திட்டை திருத்தலத்தில் சிவன், உமை, விநாயகர், முருகன் ஆகிய அனைத்து தெய்வங்களுமே தனித்தனி அற்புதங்களை நிகழ்த்தி தனித்தனியாக வழிபடப்பெற்று தனித்தனியாக அருள்பாலித்தருளுகின்றனர். சந்திரனின் சாபம் நீக்கி சிரசில் வைத்து கொண்டதால் தன் பாவம் நீங்க இறைவனுக்கு நன்றி கடனாக சந்திரன் செய்யும் நித்யாபிஷேகம். சந்திரனின் காந்தக்கல் சந்திரனிடமிருந்து குளுமையை ஈர்த்து தன்னுள் வைத்து நீராக்கி 24 நிமிடங்களுக்கு ஒரு முறை ஒரு சொட்டு நீரை இறைவன் மீது அபிஷேகம் செய்விக்கின்ற திட்டை திருக்கோயில் தட்சிணாமூர்த்தி. குருவருள் இல்லையெனில் திருவருள் இல்லை என்பதற்கோ திருக்காட்சி. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் ஆகிய மகரிஷிகளுக்கு மோன நிலையிலே ஞானம் அருள்பாலித்தருளிய பெரும் அநேகமாக குரு திருத்தலங்களில் குருவின் அதிதேவதையான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே குருவாக பாவித்து வணங்குவர் பக்தர்கள். திட்டை திருத்தல திருக்கோயிலில் மட்டும் குரு பகவான் நவக்கிரக அமைப்பில் எழுந்தருளியபடி தனி சந்நிதியில் திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். குரு பகவானே இத்திருத்தலத்தின் சிறப்பு மூர்த்தியாக அமைந்தருளியுள்ளார்.
இத்திருத்தல திருக்கோயிலில் குரு பகவானுக்கு உற்சவமூர்த்தியும் அமைந்தருளியிருப்பது அவனின் ஆடல். திருவிழா திருக்காலங்களில் இறைவனுடன் திருவீதி உலா செல்கின்றார் குரு பகவான். சப்த ரிஷிகளில் நடுநாயகரான ஆங்கிரச மகரிஷியின் புதல்வரே குரு பகவான். தேவர்களுக்கு குருவாகவும் அமைந்தருளியவர். ஜோதிட ரீதியாக ஐந்தாவது இடத்தில் அமைந்தருளி இருக்கின்ற குரு பகவான் தனுசு மீனராசிகளின் அதிபதி. உயர் பதவி, கல்வி, செல்வம், மகிழ்ச்சி அனைத்தையும் சந்தோஷமாக அருள்பாலித்தருளுகின்றார். குரு தோஷங்களை நீக்குவதில் வல்லவர். கேதுவின் தோஷத்தை ராகுவும், ராகு கேது இருவரின் தோஷத்தை சனீஸ்வரரும், ராகு கேது சனியின் தோஷத்தை புத பகவானும், புதன் உட்பட்ட ஐவரின் தோஷத்தை சந்திர பகவானும், இந்த அறுவரின் தோஷத்தை சுக்கிரனும் போக்க வல்லவர்கள். அனைத்து கிரகங்களின் தோஷத்தையும் குரு பகவான் தீர்க்க வல்லவர், தீர்க்கமானவர். குரு பார்க்க கோடி நன்மை. திட்டை திருத்தல திருக்கோயிலில் கிரகங்கள் அற்புதமாக அமைந்தருளி இருக்கின்றன. வரிசை கிரமமாக கிரகங்கள் எழுந்தருளி பக்தர்களின் தோஷத்தை போக்கி வைக்கின்றன. நலம் தருகின்ற நவநாயகர்களாக திட்டை திருத்தல திருக்கோயிலில் நவக்கிரகங்கள் எழுந்தருளியிருக்கின்றன. திட்டை திருத்தலத்தில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்ற குரு பகவானுக்குரிய ஹோமங்கள் ஆகம விதிகளின்படி அமைந்தருளி இருப்பது ஓர் அற்புத சிறப்பு. அனைத்து தோஷங்களையும் போக்கி அற்புதமான வளத்தையும் நலத்தையும் தருபவர் திட்டை திருத்தல திருக்கோயிலில் தனி சன்னதி கொண்டு எழுந்தருளியிருக்கின்ற கிரகங்களின் நடுநாயகரான ஸ்ரீ குரு பகவான். வியாழ குருவே வெற்றியை தருவார். ஸ்ரீ குரு பகவானே பதம் பணிகின்றோம். சிபியை அன்புடன் எந்த நாளும் காக்க புவனம் விளைகின்ற பொருளை அளிப்பான். பொறிவு தோன்ற என் விழிகளை காக்க சுரர்களுக்கு ஆச்சாரியன் எந்தன் சுவாசவாசியை துணிவுடன் காக்க வேத சாகர கரையை கண்டவர் விரும்பி அமர்ந்த காக்க என்று நானுமை வேண்டுகிறேனே. எனது கவசமே நீதான் குருவே. சர்வஜ்ஞர் என்ற சர்வ வல்லமை ஜகமதில் கொண்டார் முகமதை காக்க சுபமான பலன் யாவும் வழங்கும் சுந்தர குரு என் கைகளை காக்க பரமழை பொழியும் வானாசிரியன் வளரும் கைகளை நாடும் காக்க வாக்கின் அதிபதி வாகீசன் என் மார்பு பகுதியை வடிவுடன் காக்க அழகிய
ஆயிற்றை அன்புடன் காக்க மங்கள நீதியை சிந்தை அறிந்தான் மகிழ்வுடன் நாபியை மலர்ந்து காக்க எல்லாவற்றையும் இசைவுடன் தருபவர் இடுப்பை காக்க இணைந்து காக்க சொல்லற்கியனா புண்ணிய நெஞ்சா தொடைகளின் பகுதியை தோன்றியே காக்க இதனை காலம் மூன்றிலும் கட்டாயம் படிப்பவர் எல்லா நலன்களையும் கண்டிப்பாய் பெறுவார் குருவின் கருணையை அடைவார்கள் ப்ருகஸ்பதியின் பிரசாதத்தினால் வெற்றி கொண்டு எங்கும் பூஜிக்க பெறுவார்கள் ஓம் குருவே போற்றி ஓம் யாழனே போற்றி ஓம் பாகீசனே போற்றி அதை கவிழ்த்தாலும் ஜீவ வெள்ளமே குரு பகவானே
திருமுக பார்வை சிறிதே சேர்த்து எடிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. திருமுக பார்வை சிறிதே சேர்த்து எடிவினை எங்கள் மனதில் ஊற்று கஜமதில் உலவும் கனகநாதனே குரு பகவானே. வில்லும் நீரும் ஆளும் அரசே வாக்கில் நின்றிட வேண்டினோம் வியாழக்கிழமை வாரந்தோறும் தீபமேற்றியே போற்றினோம். ஜாதகமெங்கிலும் சாதகமாகிட வேணும் குருதேவா. வியாழன் என்னும் மன்னவா தேவலோகம் போற்றுகின்ற எங்கள்